கோவில் தனியார் விடுதியில் ஜல்சக்தி அமைச்சகம் மற்றும் மத்திய நிலத்தடி நீர் வாரியம் சார்பில் நிலத்தடி நீர் பற்றி விஞ்ஞானிகள் பயிற்சி அளித்த கருத்தரங்கு நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் ராஜபாளையம் சாலையில் அமைந்துள்ள தனியார் விடுதியில் மத்திய நிலத்தடி நீர் வாரியம் மற்றும் ஜல்சக்தி அமைச்சகம் சார்பில் கிராம அளவிலான நிலத்தடி நீர் மேலாண்மை பற்றிய கருத்தரங்கில் சங்கரன் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் ராஜா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் இதில் தேசிய அளவில் நீர் தாங்கிகள் உள்ள இடங்களை கண்டறிந்து நிலத்தடி நீரை எவ்வாறு சேமிக்க வேண்டும் எனவும் மனித பயன்பாட்டிற்காக எவ்வளவு நீர் செலவாகிறது என்பது பற்றி அறிவியல் பூர்வமாக மத்திய நிலத்தடி நீர் வாரியத்தின் அறிவியல் விஞ்ஞானி டாக்டர் சக்தி முருகன் பயிற்சி வழங்கும் விதமாக கருத்தரங்கு நடைபெற்றது. இந்த கருத்தரங்கானது கிராம அளவில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கில் கிராம ஊராட்சி மன்ற தலைவர்கள், நகர்மன்ற தலைவர்கள், பேரூர் மன்ற தலைவர்கள், விவசாயிகள், வருங்கால இளம் தலைமுறையினான கல்லூரி மாணவ மாணவிகள், பள்ளி மாணவ மாணவிகள் ஆகியோர் மத்தியில் கொண்டு செல்லும் வகையில் இந்த கருத்தரங்கு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சங்கரன் கோவில் ஒன்றிய பெருந்தலைவர் லாலா சங்கரபாண்டியன், சங்கரன் கோவில் நகராட்சி நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.